வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் கடந்த 24 மணி நேரத்தில் சவுதி அரேபியா மண்ணில் இடம்பெற்ற விசேட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நிறைய நண்பர்கள் கொமெண்ட்ஸ் செய்கின்றீர்கள், நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய கேள்விகளுக்குரிய பூர்ண விடைகள் கிடைக்கப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை தெரியப்படுத்துகின்றேன். முதலில் சவுதி அரேபியா பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவருக்கு நேர்ந்த சுகம். பேருந்திலிருந்து இறங்கும் போது வாகனம் மோதி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் கிழக்கு பிராந்தியத்தில் பள்ளி பேருந்திலிருந்து இறங்கிய மாணவர் மீது வாகனம் மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். இந்த விபத்து தொடர்பான தகவல்கள் தெரிவித்து கிழக்கு மாகாண கல்வியின் செய்தி தொடர்பாளர் சயீத் கூறுகையில், மாணவர்கள் பள்ளி முடிந்து வீடு திரும்புகையில் கல்வி போக்குவரத்துக்கான மேம்பாட்டு நிறுவனம் வழங்கிய பள்ளி பேருந்திலிருந்து இறங்கிய போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வழக்கம்போல் பள்ளி முடிந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த மாணவருக்கு ஏற்பட்ட துரதிருஷ்டமான விபத்தால் அகால மரணம் அடைந்தார். இந்த நிலையில் கிழக்கு மாகாணத்தின் கல்வி பொது நிர்வாகம், குறிப்பாக பள்ளி பாதுகாப்பு நிர்வாகம் இத்தகைய துன்பகரமான நிகழ்வுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஏற்கனவே நிறுவப்பட்ட விதிமுறைகளை விடாமுயற்சியுடன் கடைபிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த மாணவரின் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்து கிழக்கு மாகாண கல்வி பொது நிர்வாகம் குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை வெளியிட்டுள்ளனர். சவுதியின் மேற்கு தமாம் கல்வி அலுவலகத்தின் கீழ் இருக்கும் அபுதாபுத் தொடக்கப் பள்ளியில் பயின்று வந்த இளம் மாணவரின் உயிரிழப்பால் கிழக்கு மாகாண கல்வி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மிகுந்த சுகத்தில் இருக்கின்றனர். அத்துடன் பாதிக்கப்பட்ட மாணவரின் குடும்பத்தினருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் ஆறுதலுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்வதாகவும் அறிவித்துள்ளனர். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் இன்றைய தினம் 21 ரூபா சென்று கொண்டிருக்கின்றது. இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 86 ரூபா சென்று கொண்டிருக்கின்றது. சவுதி அரேபியா ஏர்லைன்ஸை பயன்படுத்தி டிக்கெட் முன்பதிவு செய்து தாயகம் செல்ல இருப்பவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான அறிவித்துள்ளோம். சவுதி அரேபியா ஏர்லைன்ஸின் புதிய பிராண்ட் வெளியிட்ட கொண்டாட்டத்தின் அடிப்படையில் சர்வதேச விமானங்கள், இன்டர்நேஷனல் விமானங்களுக்கான பயணங்களை 30% தள்ளுபடி அறிவித்தலை வழங்கியிருக்கின்றனர். சவுதி அரேபியா என்று பொதுவாக அறியப்படும் சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் அதன் புதிய பிராண்ட் அடையாளத்தின் முக்கிய கொண்டாட்டத்தின் அனைத்து சர்வதேச விமானங்களுக்கான டிக்கெட்டுகளிலும் அற்புதமான 30% தள்ளுபடியுடன் பயணக்கனவுகளை நினைவாக்குகின்றது. ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி இந்த உருமாறும் பயணத்தை அவர்கள் தொடங்கும் போது பயணிகள் இந்த வரையறுக்கப்பட்ட நேர சலுகையினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே அக்டோபர் 7 தேதிக்கு முன்பதிவு செய்வதன் மூலம் உங்கள் தள்ளுபடி டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த தள்ளுபடி டிக்கெட்டுகளுக்கான பயண அக்டோபர் 10 தேதி தொடக்கம் டிசம்பர் 10 தேதி வரை இருக்க வேண்டும். நவம்பர் 15 மற்றும் 26 இடையில் பயணம் செய்தால் இந்த சலுகை பொருந்தாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சலுகை அனைத்தும் சர்வதேச இலக்குகளை உள்ளடக்கியிருப்பதுடன் நீங்கள் சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு சர்வதேச இடத்துக்கு பயணம் செய்தாலும், ஒரு சர்வதேச இடத்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கு சென்றாலும், 2 சர்வதேச இடங்களுக்கிடையில் இருந்தாலும் அந்த அருமையான தள்ளுபடியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தாயகத்திலிருந்து நீங்கள் சவுதி அரேபியா வரலாம் அல்லது சவுதி அரேபியாவிலிருந்து தாயகம் செல்லலாம். அக்டோபர் 7 தேதி நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டும். இந்த டிக்கெட்டுகளுக்கான பயணக்காலம் அக்டோபர் 10 தொடக்கம் டிசம்பர் 10 தேதி வரை இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆகவே இது எல்லாம் வரையறைக்கு உட்பட்டு இருக்கின்றது. நீங்கள் சுற்றுலா பயணம் செய்வதாக இருந்தாலும், ஒருவழி பயணமாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். முன்பதிவு செய்வதற்கான காலக்கெடு அக்டோபர் 7 தேதி வழங்க வேண்டும். நினைவில் வைத்திருங்கள், வகுப்பு கிடைக்கும் எக்கனாமிக் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸ் முன்பதிவுகளுக்கு 30% தள்ளுபடி கிடைக்கும். செலவின் ஒரு பகுதியை சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் மூலம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். ஆகவே நிபந்தனைகளுக்கு உட்பட்டது, விதிமுறைகளுக்கு இணங்க இந்த தாயகத்திலிருந்து சவுதி அரேபியா வருபவர்களாக இருந்தாலும் சரி, சவுதி அரேபியாவிலிருந்து தாயகம் செல்பவர்களாக இருந்தாலும் சரி, நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 30% விலைக்கழிவு. தற்காலிகமாக ஓட்டுநர் வேலைவாய்ப்பு இருந்தால் எமக்களுக்கு சொல்லுங்கள். 10 வருடம் அனுபவம் இருக்கின்றது. ரியாத் ஓட்டுநர் உரிமம் இருக்கின்றது. தொடர்பிலக்கம் 0510-36-49-93. நான் கீதாவில் பார்மஸ்டி ஒன்றில் லேபராக 5 வருடத்துக்கு மேலாக வேலை பார்த்திருக்கின்றேன்.
தற்பொழுது கம்பெனியின் சூழ்நிலை சரியில்லை. 2 மாதங்களும் சம்பளம் தரவில்லை. 1 வருடம் ஓவர் டைம் பைசா கூட தரவில்லை. இகாமா எக்ஸ்பயர் ஆகி 10 மாதங்களுக்கு மேலாகின்றது. கடையில் 80% பொருட்கள் இல்லாமல் தான் இருக்கிறது. இன்று வரை வேலைக்கு போயிட்டு தான் வருகின்றோம். சூப்பர்வைசர் எனக்கு தெரியாது என்கின்றார். இன்னமொரு சவுதி வேலை பார்க்கின்றார், அவரும் எனக்கு தெரியாது என்கின்றார். கபில் நம்பர் வாங்கி மெசேஜ் பண்ணினாலும் எந்த ஒரு ரிப்ளையும் வரவில்லை. இந்த நிலையில் வேலையாட்களும் பார்மசியை விட்டு கூடி பேசி முடிவெடுத்தோம். அவரவர் வெளியில் எங்காவது வேலை தேடி கபலா மாற்றிக்கொள்ளலாம் என்ற லேபர் சம்பந்தமாக ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் சகோதரா என்று கேட்டிருக்கின்றார். இத்தாவின் சுற்று வட்டாரங்களில் பல பகுதிகள் இடிக்கப்பட்டுள்ளதனால் வேலை கிடைக்காமட்ட என்று வேலை கிடைக்க இதில்லை. ஆகவே பார்மசி வேலை என்று இல்லை, லேபர் சம்பந்தமாக எந்த வேலை இருந்தாலும் தாம் செய்வதாக சொல்லியிருக்கின்றார். சம்பளம் தரவில்லை என்றால் நீங்கள் யவசப் என்று முறையிடலாம். உங்களுக்கு உண்டான சம்பளம் கிடைக்கும், கபாலாவும் மாற்றித் தருவார்கள். அந்த பார்மசி உங்களது இகாமாவில் ஒரே பெயரில் இருக்க வேண்டாம். ஹவுஸ் ரைவர் வேலை சவுதியில் 4 வருடங்கள் முடிந்து ஊருக்கு போகலாம் என்று லீவு அடித்து தர சொன்னால் கபில் சொல்கிறார் எக்ஸிட் போகலாம் என்று. ஏர்போர்ட்டில் எக்ஸிட் அடிக்கலாமா என்று இவருடைய கேள்வி அமைந்திருக்கின்றது. எம்பசியைத்தான் நீங்கள் நாட வேண்டும். இந்த மாதத்தில் வீட்டு தொழிலாளர் ஒப்பந்த காலம் முடிந்தால் விருப்பமில்லை என்றால் எக்ஸிட் அடித்து கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். ஆனால் யாரையாவது வைத்து யவசத்தில் விசாரிக்க வேண்டும், தீர்ப்பு கிடைக்கும். வேளை இனி சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடாது என்று முடிவு எடுத்துவிட்டால் லீவு அடித்தால் என்ன, எக்ஸிட் அடித்தால் என்ன? எக்ஸிட் அடிக்கவில்லை என்றால் தனாசில் கேளுங்கள். தனாசில் தரவில்லை என்றால் யவசத் போங்கள், அவர்களும் எக்ஸிட் அடித்து தருவார்கள். அவருடைய கேள்வி ஹபில் எக்ஸிட் அடிக்க மாட்டான் என்கின்றார். நான் வேறு விசாவில் திரும்ப வர வேண்டும் என்று அவருடைய கேள்வி அமைந்திருக்கின்றது. ஆகவே தெரிந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எங்கள் விளக்கங்களையும் ஒரு பக்கம் தந்திருக்கின்றோம். பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த செவிலியர் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சிறிய மருத்துவருக்கு 5 ஆண்டுகள் சிறை. தெற்கு அசீர் பகுதியில் இருக்கும் மேல்முரட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. அந்த தீர்ப்பில் அசீர் பகுதியில் இருக்கும் குற்றவியல் நீதிமன்றம் செவிலியரின் உடலை பாலியல் நோக்கத்துடன் துன்புறுத்தியதன் அடிப்படையில் ஒரு மருத்துவருக்கு 1 வருட சிறை தண்டனை 5000 ரியால் அபராதம் விதித்தது. வழக்கு விசாரணையின் போது துன்புறுத்தலால் கை செய்யப்பட வேண்டிய ஒரு பெரிய குற்றமாக இருப்பதனால் மருத்துவ சேவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுகின்றார். வேலை, படிப்பு, தங்குமிடம், பராமரிப்பு குற்றம் நடந்தால் துன்புறுத்தல் குற்றத்துக்கான தண்டனை 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. ஆகவே அரசு மற்றும் தனியார் துறை தொடர்புடைய அதிகாரிகள் பணிச்சூழலின் கட்டமைப்புகள் துன்புறுத்தல் தடுப்பதற்கும் எதிர்த்து போராடுவதற்கும் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பாதிட்டிருக்கின்றார். போலியான இணையதளங்கள் மற்றும் வணிக மோசடி ஆள் மாறாட்டம் குறித்து புகாரளிக்க வணிக அமைச்சகம் எச்சரிக்கை. வர்த்தக அமைச்சு அறிக்கைகள் குறித்து நாங்கள் அக்கறை கொள்கின்றோம். மோசடி நிறுவனங்கள் மின்னணு வழக்குகளுக்கு எதிராக பாதுகாப்பு அறிக்கைகள் வணிக அறிக்கைகள் சமர்ப்பித்தல் சவுதி அரேபியாவுக்கு உள்ளேயும் வெளியேயும் பரவியிருக்கும் அனைத்து வகையான மோசடிகளுக்கு எதிராக புகார் செய்தலுக்கு விரைவான பதில் பெறுவதற்கும் வணிக அறிக்கைகள் தாக்கல் செய்ய வேண்டும். கடல் கடந்து வாழும் இலங்கையர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் முக்கிய முகாந்திரம் அந்த நாட்டில் இருக்கும் இலங்கை தூதரகம் சவுதி அரேபியா ஜித்தா நகரில் இயங்கி வருகின்ற கன்சியுலேட்டர் ஸ்ரீலங்கா ஜித்தா. இலங்கை தூதரகம் புத்தளம் மாவட்ட உறவுகளில் சில விடயங்கள் பேசுவதற்கு சென்றிருந்தோம். அந்த தூதரகத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற கன்சியுலர் ஜெனரல் மரியாதைக்குரிய அல்பாஸ் இவர்களை சந்தித்து அண்மை காலமாக ஜித்தாவில் வாழ்கின்ற இளைஞர்கள் மத்தியில் இருக்கின்ற பிரச்சினைகள் சிறப்பாக கையாண்ட முறையாக தீர்க்கின்ற விதத்தினை பாராட்டியதோடு எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக இயங்குவதற்கு பூரண உதவிகளையும் பங்களிப்புகளையும் புத்தளம் மாவட்ட மக்கள் சார்பாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்தோம். இந்த அழகிய சந்திப்பில் புத்தளம் எப்போதும் நேசிக்கின்ற பலரும் ஆங்கில பாடம் கற்பித்த மரியாதைக்குரிய நிசாம்தீன் ஆசிரியருடைய புதல்வன் தொழிலதிபர் சமூக ஆர்வலர் முகமத் மதீன் அவர்களும் கலந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் இருக்கும் ஜித்தா நகரில் வாழும் புத்தளம் மாவட்ட உறவுகளோடு சமூகத்தை மையப்படுத்திய முக்கிய தலைப்புகளில் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது.
இந்த கலந்துரையாடலில் ஆரோக்கியமான தலைவர்களின் தேவை பற்றியும் போதைப்பொருள் விற்பனைக்கு எதிரான முன்னெடுப்புகள் பற்றியும் புத்தளம் மாவட்ட மக்களுக்கான புலம்பெயர் அமைப்பு பற்றியும் பேசப்பட்டதோடு நடைமுறைப்படுத்துவதற்கான சிறப்பான சில முடிவுகள் எடுக்கப்பட்டன.